விஜய் டிவியில் ஒளிபரப்பான லொல்லு சபா நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமானவர் தான் நடிகர் சேஷு. மாரடைப்பின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி தற்பொழுது காலமாகியிருக்காரு. இந்த ஒரு செய்தி திரையுலகினர் மத்தியில் பெருமளவு சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. விஜய் டிவியில் ஒளிபரப்பான லொல்லு சபா நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமானவர் தான் நடிகர் சேஷு. பின்னர் நடிகர் தனுஷ் ஹீரோவாக அறிமுகமான துள்ளுவதோ இளமை படத்தின் மூலம் வெள்ளித்திரையில் காலடி எடுத்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து பல படங்களில் சிறு சிறு வேடங்களில் நடித்தியவர் சமீப காலமாக தொடர்ந்து சந்தானத்தின் படங்களில் தன்னுடைய காமெடி மூலம் ரசிகர்களை சிரிக்க வைத்தார். சமீபத்தில் சந்தானம் நடிப்பில் வெளியான வடக்குப்பட்டி ராமசாமி படத்தில் சேஷு நடித்த கதாபாத்திரம் அதிகமும் பேசப்பட்டது. இந்த நிலையில் கடந்த மார்ச் 15 உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சேஷு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இவரது மறைவு திரையுலகினர் சேர்ந்த பலரையும் அதிர்ச்சி அடையவும் செய்துள்ளது. அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து தற்பொழுது நிறைய பேர் சோகத்திலும் உள்ளனர். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த வயசுல வந்து இந்த மாதிரி பசங்களை பாலா அவர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த ஒரு செயலை பார்த்து பலரும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் ரொம்ப வருஷங்களாக பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்துருக்காங்க. இந்த ஒரு விஷயம் கேபிஏ பாலா அவர்களுக்கும் தகவல் கிடைத்திருக்கு. உடனே அந்த ஸ்கூலுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய பழைய மாணவர்கள்லாம் சேர்ந்து அவருக்கு 15 லட்சம் ரூபாய் இவருக்கும் மெமோ கொடுத்துருக்காங்க. இப்படி ஒரு விஷயம் வந்துட்டு செய்யறதுக்கு இன்னொருத்தருடைய உதவியும் கேபிஏ பாலா அவர்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. உடனே அவருடைய இன்ஸ்பிரேஷனலா இருக்கக்கூடிய ராகவ லாரன்ஸ் மாஸ்டரையும் அணுகியிருக்காரு. இந்த ஒரு உதவியை செய்யணும் அப்படின்னு சொன்ன அடுத்த நொடியே அவரும் வந்துட்டு ஓகேன்னு சொல்லியிருக்காரு. உடனே இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ஒரு ஸ்கூலுக்கு விசிட் பண்ணியிருக்காங்க. பிறகு அந்த ஒரு உதவியும் செய்து தருவதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படி மேடையில் பேசும்பொழுது ராகவ லாரன்ஸ் அவர்கள் கேபிஏ பாலா அவர்கள் இதுவரைக்கும் நிறைய உதவிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வராரு. இது எல்லாமே அவருடைய சொந்த காசுல கூடிய விரைவில் சினிமாவில் வரப்போறாரு அப்படின்ற மாதிரியும் கண்டிப்பா அவர் கூடிய விரைவில் சினிமாவில் வந்து நிறைய சம்பாரிச்சு இதே மாதிரி மக்களுக்கு அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் நல்லது செய்யணும் அப்படின்ற மாதிரியும் அவர் மென்மேலும்